நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலே ஆண்டவராகி தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா 43 அதிகாரத்திலே 4 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எந்த விதத்தில் அருமையாக இருக்கிறோம்? நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நமக்கு ஆசீர்வாதத்தை குறித்து தான் எழுதியிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அப்படின்னு பலவிதமான ஆசீர்வாதங்களை நம் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகி தேவன் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆண்டவராகி தேவன் உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். நீ தண்ணீரிலும் தீயிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எப்படிப்பட்ட கஷ்டப்பட்டாலும் சரி, நீ எப்படிப்பட்ட துன்பத்தை நீ அனுபவித்தாலும் சரி, எந்த விதமான ஆபத்துகள் உனக்கு வந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக எதிரிகள் எழும்பினாலும் சரி, நான் உன்னோடு இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் ஒரு நாளும் கைவிடவும் மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் இப்படியாய் அநேக விதங்களிலே மனுஷருடைய ஆசீர்வாதங்களை குறித்து அதிகமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகள். எனக்கு அன்பான தேவ சனமே, தேவனுடைய பார்வையில் நம்ம அருமையானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். நம்ம அவரை தேடும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களை இக்கட்டுகள் நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை விடுதலை ஆக்குறுகிறவராக இருக்கிறார். விசேஷமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு அதிகமான பாசம் இருக்கும். அதுகளுக்கு ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். இதை காட்டிலும் நம்மை படைத்த தேவன் நம்ம மேல் அதிகமான அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். உலகத்தில் உன்னை யார் உன்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நான் என்னாலும் நேசிக்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பி அவரை நேசித்து நம்ம வாழும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷத்தை போல வேறு எதுவுமே கிடைக்காது. உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனை நேசித்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். நம்மை கைவிடாத தேவன், எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நேசம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்களேன். நான் அவருடைய நேசத்தினால அவர் நம்மேல வைத்திருக்கிற பாசத்தினால அவர் என்ன செய்கிறாரு, தன்னையே தியாக பலியை ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாவத்து நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம், நம்மை அநியாயத்து நிமித்தம் நம்ம அவரை தேடி போகும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, நம்மை அதிகமாய் நேசிக்கிறாரு. அவர் சொல்கிறார், உங்களுடைய பாவங்களுக்காய் நானே மரிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் மரித்தார். நம்ம எல்லாராலும் தள்ளப்பட்டிருந்தாலும், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், யாரும் நம்ம நேசிக்காமல் இருந்தாலும் அவருடைய பார்வையில் நம்ம அருமையாக இருக்கிறபடினால அவர் என்ன செய்கிறார், நம்மை அருமையாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் நம்மேல் வச்சிருக்கிற அன்பு அளவற்றது. அவர் நம்மை நேசிப்பதினால் நம்ம அவருடைய பார்வையில் என்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். உலகம் நம்ம வெறுக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மை வெறுக்க மாட்டார். நீங்கள் அவரை நேசிக்கிறபடினால உங்களை அவர் ஒரு நாளும் நேசிக்க வெறுக்க மாட்டார். உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். அவருடைய நேசம் உயர்ந்தது. அவர் எப்பொழுதும் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என கருமையான தேவ ஜனமே, யார் நம்மை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார்.
அவரை முழு மனதோடு நேசியுங்கள். அவர் உங்களை கைவிடாமல் பார்த்து கொள்ளுவார். என்ன வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று சொன்ன வேத வசனம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திற்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் ஆண்டவருடைய பார்வையில் நான் கனம் பெற்று இருக்க வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு காத்திருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் கனம் பெற்றவர்களாய் உம்முடைய பார்வையில் அருமையானவர்களாய் இருக்க என் தேவன் கிருபை செய்யவே வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.